வெல்கம் டு குற்றால சாரல் இன்வென்ஷன் யூடியூப் சேனல். வாஸ்து பகுதி 333. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லார் வீட்லேயும் படிக்கட்டு இருக்கும், மாடி படிக்கட்டு. இந்த படிக்கட்டு வந்து கடிகார திசையில் இருக்கணுமா, கடிகார திசைக்கு எதிர் திசையில் அமைத்தா சிறந்ததாக இருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி, சரியா? கடிகார திசை அப்படின்னா கடிகார முள் ஓடும் இல்லையா, அந்த ஓடுற திசையிலேயே நம்ம படியோட டைரக்ஷனை அமைக்கிறது, சரியா? அதை இங்கிலீஷில் கிளாக்வைஸ், ஆன்டி கிளாக்வைஸ், சரியா? கடிகார திசை கடிகார திசைக்கு எதிர் திசை, சரியா? இப்படி எதிர் திசையில் சுற்றுறது, ஓகேவா? ஸோ கடிகார திசை, கடிகார திசையில் வைக்கணுமா, கடிகார திசை இது எதிர் திசை. ஸோ இப்போ எதில் வைத்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக ஹியூமன் பீயிங் எதை எடுத்தாலும் வலதுகால் பழக்கம், வலதுகை பழக்கம் அப்படிங்கிறத சிறந்ததாக சொல்லியிருக்காங்க. சாப்பிட்றதுனாலும் வலதுகைட்ட தான் சாப்பிட்றோம், சரியா? இப்போ ஒரு புது வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம், புது மணமக்கள் வந்து வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னாலும் வலதுகால் வைத்து வீட்டுக்குள்ளே வர்றது வழக்கம். அதே மாதிரி நம்ம அந்த கிளாக் வைஸில் படி அமைத்தோம்னா நம்மளோட உடல் அமைப்பு வந்து அந்த வலது அந்த வலது பக்கம் வந்து செயல்பாடு அதிகமாக இருக்கும், அந்த கடிகார திசைக்கு நம்ம நடப்போம், சரியா? நம்ம நடக்கும்போது அந்த வலது பக்கம் உள்ள செயல்பாடு அதிகமாக இருக்கும். இதே இது எதிர் திசையில் அமைத்தோம்னா இடது கை இடதுகால் அதோட செயல்பாடு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இதனால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஹியூமனோட பழக்க வழக்கம்தான், சரியா? வலது கால் வலது கை பழக்கம்தான் நம்ம இந்த கடிகார திசைக்கும் உரியது, ஓகேவா? இப்போ கடிகார திசைக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, வாஸ்துவில் என்ன சொல்லியிருக்காங்க, வடக்கிலிருந்து தெற்கு ஏறணும், சரியா? வடக்கிலிருந்து தெற்கு ஏறி தெற்கிலிருந்து வடக்கு ஏறுனா அது என்ன என்ன முறையில் ஏறலாம், கிளாக் வைஸ்லேயும் ஏறலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் ஏறலாம். ஸோ அந்த முறையை பார்ப்போமா, இப்போ பாருங்கள். ஸோ இப்போ மேலே வடக்கு கீழே தெற்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் இப்போ படியை வந்து அமைக்கிறேன் பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு படி, வந்து லேண்டிங்கில் நிற்கிறோம், இன்னொரு படி போட்டு அடுத்த படி வந்து ரூஃபுக்கு போகுது, சரியா? இப்போ இந்த படியை ஃபஸ்ட்டு நம்ம ஏறுறது வந்து இந்த, அதாவது ஃபஸ்ட்டு ஏறுற ஃப்ளைட்டு வந்து இந்த பக்கமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த படியோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ், சரியா? அதே இது நீங்கள் முதல் படி வந்து எந்த பக்கம், இப்போ இந்த டைரக்ஷனில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடது பக்கம் இந்த பக்கமாக நீங்கள் ஏறுறதா இருந்தால் அந்த டைரக்ஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி மாறியும், ஓகேவா? இதுதான் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம படிக்கட்டை அமைக்கிறது. வாஸ்துவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வடக்கிலிருந்து தெற்கு ஏறணும், அதுக்கப்புறம் மாற்றி ஏறுனா எந்த ஒரு தப்பும் இல்லை, அது கிளாக் வைஸ்லனாலும் ஏறலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லனாலும் ஏறலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. வடக்கிலிருந்து தெற்கு ஏறணும், கிழக்கிலிருந்து மேற்கு ஏறணும், அதுதான் கணக்கு வாஸ்துவில். அதே மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் வந்து எந்த டைரக்ஷனில் ஏறினாலும் எந்த குழப்பமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் எது சிறந்ததுன்னா கடிகார திசையில் அமைக்கிறது சிறந்தது. ஏன்னா நம்ம உடல் அமைப்பு எல்லாமே சின்ன வயசுல இருந்தே வலது கை வலதுகால் பழக்கம் படிப்படியாக வந்ததுனால, இப்போ நம்ம ஒரு கதவை திறக்கணுன்னாலும் நம்ம வலது கை தான் பயன்படுத்துகிறோம், யாராவது இடது கை பயன்படுத்தி கதவை திறக்கிறோமா, இல்லை இல்லையா? ஸோ அதே மாதிரி படி ஏறும்போதும் அந்த வலது கை வலதுகால் பழக்கத்தோடு ஏறும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு எது நேர்மறையான ஒரு எண்ணம் தான் இருக்கும், சரியா? இது மாற்றி ஏறும்போது நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு
ஃபீலிங்ஸ் இருக்கும், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. எதிர்மறை விளைவுகள்லாம் இதில் ஏற்பட போகிறதும் கிடையாது. நீங்கள் வந்து மாற்றினாலும் அமைக்கலாம், தவறு எதுவும் கிடையாது. கிளாக் வைஸில் தான் அமைக்கணும், அதுதான் சிறந்தது அப்படின்லாம் வாஸ்துவில் குறிப்பிடலை. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வடக்கிலிருந்து தெற்கு ஏறணும், கிழக்கிலிருந்து மேற்கு ஏறணும், அதுதான் கண்டிஷன். அதுக்கப்புறம் நீங்கள் கிளாக் வைஸ்லனாலும் ஏறலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லனாலும் நீங்கள் ஏறலாம், தவறு எதுவும் கிடையாது. சரியா? நம்ம இதுக்கு சிறந்தது அப்படின்னு ஒரு பதில் அளிக்கணும் அப்படின்னா, நம்ம பழகி வந்த முறையின் அடிப்படையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த ரெண்டு திசையில் எது சிறந்ததுன்னு சொல்லலாம்? கடிகார திசை தான் சிறந்ததுன்னு சொல்லலாம். சரியா? ஸோ முடிந்த அளவு நீங்கள் வந்து கடிகார திசையில் படியை அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் எதிர் திசையில் அமைக்கிறதும் தவறு எதுவும் கிடையாது. அதனால் எந்த ஒரு எதிர்மறை விளைவுகளும் ஏற்பட போகிறதில்லை, எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போகிறதில்லை. சரியா? இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். இது குறித்து வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குனாலும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.